சென்னை தண்டையார்பேட்டையில் எண்ணெய் குழாயில் கசிவு ஏற்பட்டு சாலையில் பாமாயில் ஆறாக ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை துறைமுகத்திலிருந்து தண்டையார்பேட்டை அருகே உள்ள தாங்களில் செயல்பட்டு வரும் கேவிடி ஆயில் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு செல்லும் குழாயில் நாகூரான் தோட்டம் என்ற இடத்தில் பழுது ஏற்பட்டு எண்ணெய் கசிந்துள்ளது. இதனால் சாலை முழுவதும் எண்ணெய் படலமாக காட்சியளிக்கிறது. குழாயில் ஏற்பட்ட பழுதை சரி செய்யும் பணியில் தனியார் எண்ணெய் நிறுவன ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். அதேவேளையில் சாலையில் கசிந்துள்ள எண்ணெயை வாளியில் அகற்றுவதால் பணிகள் முடிய தாமதமாகும் என்று பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சாலையில் மக்கள் நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கசிந்துள்ள எண்ணெயை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஒரு ஆயில் வந்து கலந்துருக்கு துறைமுகத்தில், மீன்பிடி துறைமுகம் இது விசைப்படகு மற்றும் பைப்பர் படகு மூலம் இங்கே மீன்பிடி தொழில் செஞ்சிட்ருக்கோம். தொடர்ந்து வந்து இது மாதிரி இப்போ நேற்று மதியத்திலேருந்தே இந்த ஒரு இங்கே பார்ப்பீங்க, இந்த ஆயில் வந்து இந்த இடத்துல பரவலாக வந்து லீக் ஆகிட்டுருக்கு. இதை வந்து அந்த நிறுவனத்திடம் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம், இன்னும் யாரும் வரலை. பக்கெட்டில் அள்ளிட்டுருக்காங்க அந்த ஆயில் எல்லாம். இவ்வளோ விஞ்ஞானம் முன்னேறி இருக்குது, இந்த நேரத்தில் பக்கெட்டில் அள்ளிட்டுருக்காங்க. வந்து பார்த்து ஒரு சரியான யாருக்கிட்டையுமே அந்த நிறுவனம் சார்ந்த யாருமே வந்து சரியான தகவல் கொடுக்கல. கண்டிப்பாக வந்து திருச்சிராங்குப்பத்திலேருந்து துறைமுகம் வரையிலும் இந்த பைப்பு போகிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க, இதை தடை செஞ்சுருக்காங்கன்ற தகவலும் இருக்குது. இந்த ஆயில் வந்து இங்கே சுற்றுப்புறத்தில் இங்கே இருக்கிற எல்லா இடத்துக்கும் மாசுக்கு இதை உருவாக்கி கொடுக்குது. அதையும் வந்து சரி பண்ணி கொடுக்கணுன்றது எங்களோட கோரிக்கை.